இது ஏசு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட நட்சதி யோவா நச்சதி அதிகாரம் இருபது திருவசங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய இரண்டு விதமான காரியங்கள் சமாதானத்தை வழங்கிய தேவன் சீரலுக்கு சமாதானத்தை வழங்கிய தேவன் முதன் முதல் அவர்களுக்கு கொடுப்பது நிலைவரமற்ற ஆவியானவரை கொடுக்கிறார் அவர்கள் மீது ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் தூயாவியை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எருடைய பாவங்களை மன்னியாதி இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் அவர்களுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாச உண்மை அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் எல்லாம் இருந்தது ஆகவே ஒருவரை ஒருவர் மன்னித்து நீங்கள் உங்களை சரிபடுத்தி கொள்ளுங்கள் ஆகவே தான் நிலைவரமற்ற அந்த வேலைக்கு மன்னிக்கப்படும்படியாக ஒருவருவரும் மன்னிக்கப்படும் முடியாத ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் முடியாத ஒருவருக்கு ஒரு சகோதர சகோரையை வாழும் முடியாத அந்த நிலையிலே அந்த நிலைவரமற்ற ஆவையாளர் ஊதி அவர்களுக்குள் இருக்க முரண்பாடுகளை களைகிறார் இரண்டாவது பிரியமார்களே அதோடு நின்றுடவில்லை வாக்களிக்கப்பட்ட நிலைவரமான பெந்த கோஸ்தையை அனுபவித்திருந்த பர்சுதாவியை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள் என்று சொல்லிதான் அவர் மேலே போகிறார் ஆம் பிரியமார்களே இங்கே எது முக்கியம் வாக்களிக்கப்பட்ட நிலைவரமான பெந்த கோஷத்தை அனுபவித்தி தருகிற பரிசுத்தவையார்கள் சீர்கள் அவிதமாய் காத்திருந்தார்கள் மாநிலையில் காத்திருந்தார்கள் வருமானப்பட்டு செபித்தார்கள் அவர்கள் மனிலே அவருடைய அவருடைய சிறசிலே ஏதோ பிளவுண்ட நாக்குகளாக அக்னிமயமான பரிசுத்த அவர் இறங்கி ஒரு எழுப்புதலை முதலாம் நூற்றாண்டிலே உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆ மாணவர்களே எழுப்புதல் உண்டாக நாம் கடவுடைய வழியில் நடக்க நாம் கடவுளின் விருப்பத்தில் நடக்க கடவுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற நிறைய வாழ்வை நோக்கி வலுத்தப்பட தூய ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் பெந்த கோஷ்த்தை அனுபவித்து கொடுக்கிற பரிசுத்தாவியனர் வரங்களையும் கணிகளையும் குடைகளை கொடுக்குற பரிசுத்தாவியானவர் நிறைய வாழ்வை நோக்கி நிறைய உண்மை நோக்கி வலுத்துற பரிசுத்தாவியனவர் எல்லாவற்ற உடலை பரிசுத்த ஆவியர் வல்லமையும் வலிமையும் ஞானமும் அனுபக கொண்ட ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை நிறைய வாழ்வை நோக்கி வலுத்துவார் இயேசுவின் பணிகளை இந்த உலகத்தில் செய்ய வைப்பார் ஆகவே விசுவாச வழியாக உறுதிபூசின் வழியாக நான் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாலும் அந்த அந்த ஆவியின் அக்கினியை நாம் இன்னும் அதிகமாக்க வேண்டும் ஏனென்றால் ஆவியிலே நீ நீங்கள் அனலாயிருங்கள் ஆவிலே நீங்கள் அனலாயிருங்கள் சொல்லி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்றில் பலடியா சொல்கிறார் மீண்டும் ஒன்று திருசுக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபதில் பத்தொன்பதில் வாசிக்கிறோம் தேவ ஆவியை நீங்கள் அனைத்து போடார்கள் ஆக நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும் கனிகள் கொடுக்க 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 பரிசுத்தமாகி வாழ 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 புரியமானவர்களே நாம் எப்படி பரவலாய் மாறுகிறோம் அனலாய் அக்னியாய் மாறுவோம் அந்த ஆவியானது இருக்கின்ற பொழுது கடவுளின் விருப்பத்தை இந்த பூமியில் நாம் செமையென நிறைவேற்ற முடியும் ஆகவே கடவுளின் விருப்பத்தையும் எண்ணத்தையும் சித்தத்தையும் பரிபூர்ணமாக இந்த பூமியை நிறைவேற்றி இயேசின வருகைக்கான ஒரு கூட்ட மக்களை நாம் ஆயத்தப்படுத்த நம்மே அர்ப்பணிப்போம் பரிசுத்தாவின் உடைய அபிஷேகத்தில்தான் நிரம்புவோம் கடவுளமே நம்ம ஆசோதிப்பாராக ஆமேன்